இன்னைக்கு வந்து சாகி துக்குடான்னு ஒன்று ரெசிபி செய்ய போகிறேங்க. அதை பற்றி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட்டு ஸ்லைஸ் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை வந்து சைடில் வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். நிக்கவும் பார்க்குறாங்க. நிக்கவும் தான் உனக்கு தான் நிக்கோ. சாப்பிட்டுட்ருக்கட்டும், நான் கீழே வச்சிடுறேன், அவள் சாப்பிட்டோம். அதெல்லாம் தேவையில்லையா நமக்கு? அது தேவையில்லை, அவனால அவளுக்கு அவள் கேட்குறா கொடுத்துடலாம். இதை நிற்கோ சாப்பிடு, எவ்வளோ வேணுமோ சாப்பிடு. வந்து ப்ரெட்டு வந்து ப்ரெட்டை கட் பண்ணுறேங்க. இதை வந்து ட்ரையாங்கிள் சைஸில் இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இதை இந்த ரெசிபி வந்து நாங்கள் வந்து அவுட்டரில் தான் பின்னாடி சைடு வீட்டோட பின்னாடி சைடு தான் செய்ய போகிறோம். ரொம்ப பாஞ்சாட் இருக்குது, வந்து காஞ்சி போய் அவங்களதுலாம் இருந்தது. இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒருத்தருது நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப புதுசாக இருக்கனால ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இப்படி தான் வருதுங்க. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா வரும். ஓகேங்களா? சரிம்மா, இதை சைடில் இருக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதை கிராஸாக விட்டு ட்ரையாங்கிள் சைஸில் கட் பண்ணிட்டேங்க. இப்போ நீங்கள் அவுட்டரில் தான் செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் வீடியோ பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இப்போ வந்து பால் 1/2 லிட்டர் வந்து நம்ம ஊற்றிருக்கேங்க பால் தேசாவில். அதை வந்து நம்ம கம்மியாக 1/4 லிட்டருக்கு மேலே கம்மி பண்ணணும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த சாகி துக்டாக்கு. அதை பண்ணலாங்க. அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எரியுது பாருங்கள் ஃப்ளேமு. அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கலர் மாறாமல் கலர் மாறாமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சணும்பாங்கள்ல, அது மாதிரி மில்க் மெய்டும்பாங்கல்லங்க, அது வந்து ரெடிமேடு. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மில்க் மெய்ட் மாதிரி பண்ணுறோங்க. இது நல்லா வந்து இன்னும் திக்காகணும், பால் வந்து நல்லா சுருங்க காய்ச்சணும். இன்னும் கம்மி பண்ணணும், 1/2 லிட்ரு பாலுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக சுண்டணும். இது அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கலர் மாறாமல் வெள்ளை கலராகவே இருக்கணும் இதுக்கு. அதனால் வந்து நம்ம பொறுமையாக அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது வந்து அடுப்பில் அந்த ப்ரெட்டை வந்து நம்ம பொறிக்கணும். அதே அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டே பண்ணிடலாங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். பாருங்க இந்த ஆடை மாதிரி வர்றதெல்லாம் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா க்ரீமியாக பண்ணிடுங்க. இல்லைன்னா வாயில் மாட்டுறப்போ ஒரு மாதிரி ஆடையாக மாட்டோம், அது மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே க்ரீமி ஸ்ட்ரெச்சரில் நம்ம கொண்டுட்டு வரணும் இந்த பாலை. அதனால் வந்து இந்த பால் ஆடை மாதிரி இருக்கிறது சைடில் வர்றது அதையே அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா க்ரீமி ஸ்ட்ரெச்சரில் கடைசியாக வருங்க. அது வரைக்கும் கை விடாமல் இடம் விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ப்ரெட்டை வந்து பொரிச்சிக்கலாங்க. அதை பொரிக்கிறத காமிக்கிறேன். நெய் ஊற்றிக்கலாங்க, கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றி செஞ்சால் இன்னும் வந்து செமையாக இருக்கும். அதுக்கு பதில் ஆயில் ஊற்றி நம்ம செய்யலாம். இதுதான் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம சாய்ஸு. கீ வந்து பிடிக்காது சில பேர்த்துக்கு, அவங்க ஆயில் ஊற்றி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கீ வந்து நல்லா கொதிக்கணும், இல்லைன்னா வந்து ப்ரெட்டை வந்து அப்படியே உறிஞ்சிருக்கும். கீ வந்து நல்லா கொதிக்கணுங்க, எல்லாம் வந்து ப்ரெட்டை உறிஞ்சிரும், வேஸ்ட் ஆயிரும். ப்ரெட்டில் நிறைய கீ ஆயில் ஸ்ட்ரெச்சர் வந்துடும், ஆயில் ஸ்ட்ரெச்சர் இருக்கக்கூடாது. ப்ரெட்டை வந்து ஆயில் வந்து நல்லா கொதிக்கணுங்க, இல்லைன்னா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், உள்ளே உறிஞ்சிக்கும். இது வந்து ஆயில் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது ப்ரெட்டு, வெறும் முறுமுறுன்னு இருந்தால் போதுங்க, ஆனால் ஆயில் இருக்காமல் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணுன்னா ஆயிலு கீயாக இருந்தாலும் சரி ஆயிலாக இருந்தாலும் சரி நல்லா சூடாக இருக்கணும். அதை போட்டதையும் பொரிஞ்சதையும் பொன்னிறமாக ஆனதையும் எடுத்துடணும்.
இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் வரணுங்க. இங்கே இந்த மாதிரி முறுமுறுப்பாக இந்த மாதிரி வரணுங்க. அதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க. ஒரு பால் பாருங்கள், நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு. க்ரீமி பதமத்து பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஆடை இல்லாமல் க்ரீமியாக கம்மி பண்ணணும். பாலை கிளறி விட்டுக்கிட்டே இருந்து கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதோட ஆஃப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 200 கிராம் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 200 கிராம் சுகர் போட்டுக்கலாங்க இதில். இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் ராஜாங்க காலத்தில் இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து ராஜாங்களுக்கு சமைச்சு தருவாங்க. வேறு யாருக்கும் சமைக்க தெரியாது அந்த டிஷ்ஷெல்லாம் வந்து. இப்போ நம்ம நாம்ளும் ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு டைம் என்ன நிறையா டைம் கூட செஞ்சு சாப்பிடணுங்க. நாம்ளும் இது வந்து அவ்வளோ பணம் இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே செஞ்சு அப்பப்போ சாப்பிட்லாங்க. இந்த டிஷ்ஷு அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷுங்க. ஒரு டைம் என்ன பல டைம் ஒரு டைம் செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் அடிக்கடி செய்யுங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு சக்கரை போட முடியும், அதனால் மெல்ட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சேன். அதோட ஒரு ஏலக்காய் பீஸையும் போட்டுடலாங்க நசுக்கி. அவ்வளோதாங்க, இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து தண்ணி காய வச்சிடலாங்க. தண்ணி ஏலக்காய் போட்டிருக்கேங்க. ஏலக்காய் போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி காய வச்சு சுகர் சிரப் போடுறேங்க. சுகர் போடுறேன். ஏலக்காய் போட்டு சுகர் போட்டு கம்பி பதத்துக்கு லைட்டான கம்பி பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சுகர் சிரப்பு செய்யணுங்க. 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாங்க. 100 கிராம் சர்க்கரை வந்து தண்ணியில் போட்டு சுகர் சிரப்பு செய்யலாம். பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வந்து நறுக்கிட்டு இருக்கிறேங்க. கட் பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன சின்னதாக. ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ரோஸ் எசன்ஸுங்க அதில் லைட்டாக ஊற்றிடலாம். எசன்ஸும் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் ஏதோ ஒன்று இருந்தால் கூட ஊற்றலாம். ரெண்டு ஊற்றணும்னு இல்லைங்க. இது போட்டால் தான் நல்லா வந்து ஸ்மெல்லு நல்லா டேஸ்ட்டு வாசம் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி இது வந்து ரொம்ப ஜீரா வந்து குலோப்ஜாமுக்கு மாதிரி ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாதுங்க. ஜீரா லைட்டாக கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தாவே போதுங்க. இதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கிறப்பவே ப்ரெட்டு வந்து பொறிச்சதை இந்த சுகர் எசன்ஸில் வந்து போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் டிக் பண்ணி வைக்கலாம். சூடாக இருக்கணும் சுகர் எசன்ஸு. டிக் பண்ணி வச்சு திருப்பிடுங்க. அதை வந்து திருப்பிடணும். ரெண்டு சைடும் திருப்பணுங்க. ஜீராவில் ஊறிடுச்சுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஊறினாவே போதுங்க. அதுக்கப்புறம் ஊறக்கூடாது. எடுத்துடலாங்க. ஜீரா வந்து லைட்டாக வந்து அது மேலே கொஞ்சம் ஊற்றுங்க. அது தலை மேலே மண்டை மேலே ஊற்றுங்க. இது மாதிரி அதோட அந்த பாலை வந்து சுண்டை காய்ச்சி வச்சுருக்காங்களே சர்க்கரை போட்டு அதை தலை மேலே அப்படியே ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்படி ஊற்றுறேன்னு நல்லா ஊற்றிடுங்க. ஃபைனலாக அந்த கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் வந்து அது மேலே அப்படியே தூவி விட்ருங்க. மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்ருங்க வரிசையாக. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஈஸிங்க. ரிச்சாக இருக்கவங்க தான் செய்யணும்னு இல்லை. எல்லாருமே எல்லா டைம் செய்யலாம். ஒன் டைம் தான் செய்யணும்னு இல்லை. ராஜாக்கள் தான் செய்யணும்னு இல்லை. எல்லாமே செய்யலாம். நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.